அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஜாதிக்காயின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஜாதிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும், ஆண்மையை பெருக்கும், ஜீரண சுரப்பிகளை தூண்டி குடல் இயக்கத்தை சரி செய்யும், வயிற்றில் ஏற்படும் உபாசம், மலச்சிக்கல், வேதி போன்றவற்றை சரி செய்யும், மன அழுத்தத்தை போக்கி தூக்கத்தை தூண்டக்கூடியது, கொழுப்பை கரைக்கக்கூடியது, பற்சத்தை வராமல் தடுக்கிறது. ஜாதிக்காவை முகத்தில் பூச முகப்பரு குணமாகும், விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது, விந்து முந்துதலை தடுக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காவிற்கு உண்டு. தாம்பத்தியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஜாதிக்காய் உபயோகித்தலை போதும். ஜாதிக்காய் உண்டால் ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்தி பாலுணர்வை தூண்டுகிறது. ஜாதிக்காவை ஊறுகாய் செய்தோ சூரணமாகவோ பயன்படுத்தலாம். 2 கிராம் அளவு ஜாதிக்காய் பொடியை பாலுடன் காலை மாலை என இருவேளை உண்டு வர விந்து முந்துதல் நிற்கும். அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒருவித மயக்கத்தை உண்டு பண்ணும். ஜாதிக்காவை சந்தனத்துடன் அரைத்து பருக்கள் மற்றும் முகத்தில் உள்ள கரும் தழும்புகளின் மீது பற்று போட தழும்புகள் மற்றும் பருக்கள் மறையும். அம்மை நோயின் பொழுது ஜாதிக்காய், சீரகம், சுக்கு இவற்றை பொடி செய்து உணவுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டால் அம்மை கொப்பளங்கள் குறையும் என சித்த மருத்துவம் கூறுகிறது. 2 சொட்டு ஜாதிக்காய் எண்ணெயை பற்களில் வலியுள்ள இடத்தில் தடவ பல்வலி குணமாகும். ஜாதிக்காய் 100 கிராம், சுக்கு 100 கிராம், சீரகம் 300 கிராம் இவற்றை நன்றாக தூள் செய்து உணவுக்கு முன்னர் 2 கிராம் அளவு எடுத்து சாப்பிட அஜீரணம் குணமாகும். ஜாதிக்காய் சுக்கு ஒவ்வொன்றும் 20 கிராம், சீரகம் 50 கிராம் எடுத்து நன்கு தூளாக்கி வைத்து கொண்டு 1/2 கிராம் அளவு எடுத்து 1/4 கிராம் சர்க்கரை சேர்த்து உணவுக்கு முன்பாக உண்ண குடல் வாயு குணமாகும். தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் ஜாதிக்காய் பொடி 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து சூடான பாலில் கலந்து உண்டு வர தூக்கம் நன்றாக வரும், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் விலகும். ஜாதிக்காய் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இரவு உறங்கும் முன்பு பாதாம் பருப்பை பாலில் அரைத்து அதனுடன் ஜாதிக்காய் பொடி சேர்த்து 1 மண்டலம் உண்ண நரம்புகள் வலிமை பெற்று ஆண்மை குறைவு மற்றும் நரம்பு தளர்ச்சி நீங்கும். விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்தவர்கள் ஜாதிக்காவை பாலில் கலந்து அருந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் சிறிதளவு ஜாதிக்காவை உரசி நாக்கில் தடவ வயிற்றுப்போக்கு நிற்கும், அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஜாதிக்காய் மற்றும் பிரண்டை உப்பு இரண்டையும் நெய்யில் வதக்கி சாப்பிட நரம்பு தளர்ச்சி குணமாகும். ஜாதிக்காவை அரைத்து தொப்புளில் பற்று போட பேதி நிற்கும். காலரா மற்றும் பேதிக்கு ஜாதிக்காய் தூளை எடுத்து 200 மில்லி நீரில் போட்டு கொதிக்க வைத்து பாதியாக வந்தவுடன் இறக்கி குடிக்க காலரா நோய் குணமாகும். ஜாதிக்காய், ஏலம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இஞ்சி இவற்றை இடித்து காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடித்து வர வயிற்று பொறுமல் சரியாமை குணமாகி நன்கு பசி எடுக்கும். தொண்டையில் சதை வளர்ச்சி உள்ளவர்கள் ஜாதிக்காவுடன் கடுக்காய், சித்தரத்தை, திப்பிலி இவற்றை சம அளவு எடுத்து அதனுடன் வால்மிளகு 2 பங்கு சேர்த்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். அதில் 2 அல்லது 4 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து உண்டு வர 2 அல்லது 3 மாதங்களில் சதை வளர்ச்சி குணமாகும். கண் பார்வை குறைவாக உள்ளவர்கள் இரவில் ஜாதிக்காவை சிறிது எடுத்து உரசி
கண்ணை சுற்றி பற்று போட்டு காலையில் கழுவி வர கண் பார்வை தெளிவு உண்டாகும். நன்றி, வணக்கம்.